பாக்குறா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று அந்த எப்பிரமான சேவிக்கிறார் அழகா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூணு சத்தான மகாத்மாக்கள் ஞானிகள் பரம வைஷ்ணவர்கள் கூடி இருக்கிறச்சே எம்பெருமான் அவர்களுடைய திருமேனி சம்பந்தத்தோட தனக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனாலதான் எல்லா இடங்கள்லயும் நாம் என்ன ஆசைப்படுவோம், அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கூடுவோம். எப்ப அடியார் குழாங்களோடு கூடுவோம், ஆண்டா சொல்றாரு கூடியிருந்து குளிர்ந்து, எல்லாரும் கூடியிருந்து. ஏன் சுவாமி கோயில்னா நிறைய நாய் டைம் திறந்துருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் போறாங்க, காத்தாலும் நான் 7 மணிக்கு போறேன், இன்னொருத்தர் 8 மணிக்கு போலாம். ஆனா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்திருந்து வர வேண்டும், எவரமானுக்கு ஒரு கூட்டமாக பார்க்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றா, உற்சவம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ற. உற்சவம் பொழுது என்ன பண்றா, எல்லா அடியார்களும் ஒரு சேர வருகிறார்கள். எவரமானுக்கு பரம சந்தோஷமா இருக்கு. அதை போல இது ஒரு உற்சவம், மகோன்னதமான உற்சவம் நமக்கு இங்க நடந்தது அற்புதமா. இது செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஒரு பலனை உத்தேசியதா இருக்கு. அதாவது காமிய கர்மாக்கள் என்று சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது, இந்தந்த பலன்கள்லாம் உனக்கு ஆசைனா இதை பண்ணு, சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஜோதிஷ்டோமம்னு ஒரு ஹோமத்தை சொல்லி கொடுக்கும். அவனுக்கு அந்த சொர்க்கத்தை பலமாக பெறுவதற்காக காட்டப்படுகிறது. அதே மாதிரி இவனுக்கு எதிரிகள் தொலையணும் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படும், சத்ருநாசயாகம்னு ஒரு யாகம் சொல்லப்படுறதா. இதை போல பற்பல யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ சுதர்சன ஹோமம் நமக்கு பலவித நன்மைகளை கொடுக்க வல்லதாகவே இருக்கு. இப்போ சொன்ன அழக ஆரோக்கியம் பூதிம் ஆயு கிருதமே பகுனா எத்யதாஸ்தா பதம்பகா என்று சகலத்தையும் கொடுப்பதா இருக்கிறச்சே, ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இப்படி பலத்தை உத்தேசித்து பண்ணலாமா, இந்த பலம் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு நான் எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்றிருக்கேன், ஸ்ரீரங்கநாதருடைய சம்பந்தம் பெற்றிருக்கேன், டைரக்டா ஆச்சாரிய சம்பந்தமும் எனக்கு பலமாக கூடி இருக்கிறச்சே, மோட்சத்துல ஆசை இருக்கு எனக்கு, முக்ஷுவாகனம்னு துடிச்சுட்டு இருக்கேன் நான் பூர்த்தியா அப்படி இருக்கிறச்சே, இந்த பலத்தை நமக்கு உத்தேசியமா அப்படின்னா இல்லை. ஏன் பலத்தை ஏன் நமக்கு உத்தேசம் இல்லை, எனக்கு பலம் மோட்சம் தானே, எனக்கு வேண்டியது எம்பெருமானை அடைதல் தானே. அப்ப அடைதல் தான் முக்கியம், எம்பெருமானை போய் சேருதல் தான் முக்கியம், வேறு உபாயங்களை நமக்கு இல்லை சத்தைனா, அப்ப வேறு உபாயமாக சொல்லப்பட்ட இந்த ஹோமாதிகளை பண்ணணுமா அப்படின்னா பண்ண வேண்டாம், தேவையில்லை, ஆவசியகரம் இல்லது அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறச்சே, இப்ப இதையே பண்ணணும். இது பண்ணுவதால என்ன பயன் அப்ப நமக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த நாம் எந்த ரீதியில அணுகிறோம் அப்படின்னு இருக்கு. உலகத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் எது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, எக்ஸஸா இருக்கிறது ப்ராப்ளமா இருக்கு, சாப்பாடு எக்ஸஸா இருக்கு, பணம் எக்ஸஸா இருக்கு, வேலையும் எக்ஸஸா இருக்கு, ஓவர்லோடு தான் ஒர்க் கொடுக்குறது, எக்ஸஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு. அந்த காலத்துல குறைச்சலா இருக்கிறது ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான். அதாவது என்ன ஆச்சு, வறட்சி இதுல இந்த மாதிரி இல்ல, கிடைக்கல, தீர்த்தமா கிடைக்காம இருந்தது, இப்ப எக்ஸஸ் தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. உடனே அடுத்து வெயிட் ஜம்மர் பெருசா போயிடும், ஏன்னா சாப்பிட்டுட்டே இருக்காரு, அது உள்ள கேட்டுட்டு என்ன பண்ண போறாரு பாடல, உடனே என்ன பண்றாரு, உடனே ஒர்க் அவுட். சில பேர் வேக வேக வேகமா போவான், பட 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 நடப்பாடலாம், சுத்து சுத்து சுத்துவான். சீரகத்துல நிறைய பேர் நாம பார்ப்போம், சென்னையிலேயே காத்தால போனா அப்படி பாக்குறோம் அழகா, அங்கே இருக்கு நிறைய பேர் அழகு என்ன, அப்பதான் சுவாமி பாடி ஃபிட்டா இருக்க முடியும் போறதுங்கிறது. இப்ப இதை நாம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, தேவைதான் இது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ங்கிறது வேண்டிய விஷயம், அப்படி இருந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளால அடுத்த காரியம் பண்ண முடியும். ஆனா கோயில்ல இதை கைங்கரியம் பண்றாளே, இந்த சுவாமிகள்லாம் பாக்குறோம் கோயில் இருக்கா, இவாள்லாம் இருக்கா, இவா அந்த மாதிரி நிறைய நாளை ஸ்மெல் பண்ணி அதற்காக பண்ணலையே அப்படின்னா, இவர்கள் கைங்கரியமாக செய்வதிலேயே அது உள்ள வந்துடும். இப்ப இவா தனியா அந்த ஒர்க் அவுட்டுங்கன்னு பண்ண வேண்டியது இல்லை. எஸ்பெஷலி எப்ப எம்பெருமான் திருவடிகள்ல உடலால வாக்கால நாம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கைங்கரியம் தொடர்ந்து இருக்கோ நமக்கு, அப்ப தன்னடையே அதுல எல்லாம் சேர்ந்துருது, முடிஞ்சு எழுதுகிறார் அழகா, முடிஞ்சு போச்சு அழகா, அப்புறம் விழுந்து சேமிச்சு எழுதுகிறார், தங்கால எடுத்து அதுல இருந்து தீர்த்த குடத்தை சுமந்து வரா, அங்கேருந்து பெருமாளுக்கு சேர்க்கிறார், அங்கேருந்து நடந்து வர்றாரு, ஓட்டி எம்பெருமானோடய பிரதட்சணம் ஆகுது, வீதி பிரச்சனை முடிஞ்சிருது. மற்றவர்கள் போவதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவர்கள் போவது உடலுக்கு மட்டும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இவர்களுக்கு ஆத்மாவுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறது. ஏன்னா அது பகவத் கைங்கரியமாக இருக்கிறபடியாலே. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 5 ரூபாய் கொடுக்குறேன், 50 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றச்சே, இன்னொருத்தர் சொல்றார் நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா எது வேணும்னு போவான் உலகத்துல, 5000 ரூபாய் என்னப்பா 5, 30, 100 எல்லாம் இருக்கு, 3 சேர்த்து வச்சுக்கலாம், 5000 எல்லாம் அடக்கம் சுவாமி அதுலயே,
ரொம்ப பெரிய நம்பர் தான் வேணும் எனக்கு. பெரிய நம்பரை பிடிச்சி கிடைச்சி என்னாச்சு, சின்னதெல்லாம் தன்னடையே கிடைக்க முடியாது. இப்போ எது மிகப்பெரியது ஸ்ரீ வைஷ்ணவத்துலன்னா கைங்கரியம். கைங்கரியம்ங்கிறது என்ன, எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பான செயலுக்கு தான் கைங்கரியம் என்று பெயர். கிங்கரஸ்ய பாவா, கிங்கருடைய சுபாவமாக இருப்பது கைங்கரியம். நாம இப்ப இந்த கர்மாக்களை பண்ணணுமா, முதல்ல என்ன சொன்னேன் வேண்டாம்னு சொன்னேன், இப்ப என்ன சொல்லலாம், கண்டிப்பா பண்ணணும். என்னவா பண்ணணும் இத அப்படின்னா, பகவத் கைங்கரியமாக, பாகவத கைங்கரியமாக, ஆச்சாரிய கைங்கரியமாக பண்ணக்கூடியது ஒன்றுதான். கோயில்ல போற கைங்கரியவர்களும் நடக்கிறான், வாக்கிங் போறவாளும் நடக்கிறான், ஆனா உள்ளுக்கு இருக்கிற எண்ணம் தான் வேற. நடப்பது என்பது எம்பெருமானுக்காக நடத்தல், எம்பெருமானுடைய கைங்கரிய நடக்கணும்ங்கிறதுக்காக நடத்தல், இவர்கள் தங்கள் உடல் நன்னா இருக்கணும்ங்கிறதுக்காக நடத்தல். அது ஒரு பெரிய அமௌண்ட், நான் சொன்னது 5000 ரொம்ப குறைச்சல், இன்னும் பெருசா வச்சுக்கலாம். அதற்குள்ள எல்லாம் சேர்ந்து இருக்கு, இதுல மட்டும் தனித்து பண்றச்சே, தனித்து ஒன்னு ரெண்டு தான் பண்ணும்படியா இருக்கும். அப்ப நாம் செய்கிற கர்மாக்கள்லாம் எங்க சேருகிறது, பகவத் கைங்கரியமாக. இந்த சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே, ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம் என்று எம்பெருமானுக்கு கைங்கரியார்த்தமாக பண்ணுகிறோம். அப்படின்னா எம்பெருமான திருவுள்ள உகப்புக்கு பிரீத்திகரமாக பண்ணுகிறோம். அப்ப எம்பெருமானுக்கு பண்ணிட்டா நமக்கு கிடைக்க வேண்டியதுதான், ஏகமனது வர வேண்டியது இருக்கு, ஆரோக்கியம் பூதி வாயு. நமக்கும் சத்ருநாசனம் வேணும், நமக்கும் ஆரோக்கியம் வேணும், நமக்கும் நிறைய ஐஸ்வர்யங்கள் வேணும்னு சொல்லிட்டா அப்ப அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எவன் ஒருவன் வேறு சிந்தனை இல்லாமல் எம்பெருமானுக்கு இது உகப்பான விஷயம்னு நினைச்சே பண்ணுகிறானோ அவன் விஷயத்துல எம்பெருமான் தன் தலைமேல் சுழக்கிறான். அந்த பாரதம் அனன்யாச்சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் சுகக்ஷேமம் வஹாம்யகம் யோகம் அப்படின்னு அலப்ய லாபம். கிடைக்காததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதுக்கு யோகம்னு பேர். க்ஷேமம்னா அந்த விஷயம் ஸ்திரமா இருக்கணும், நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும். வந்ததுதான் ஒரு கோடி, என்னாச்சுன்னா எல்லாம் கடைக்கார தூக்கிட்டு போயிட்டான். யோகம் அலப்ய லாபமா இருக்கணும், அதுக்கப்புறம் க்ஷேமம் என்பது தொடர்ச்சியா நம்ம இடத்துல இருக்கணும். இது எப்ப கிடைக்கும்னா, எம்பெருமான் என் பொருட்டு நீ உன் மனதை முழுவதுமாக வைத்தா உன்னை நீ மறந்துடுங்கிற, உன் பொறுப்பை தொலைச்சிடு. நமக்கு என்ன பண்ண தெரியும், சாதாரணமா தான் கேட்கறது. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டே இருந்தான், ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான். ஒரு கோடீஸ்வரன் பார்த்தான், என்னடா அப்படி அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு, ஆமா உனக்கு என்ன வேணும், எனக்கு நல்ல கார் வேணுங்க. பரவாயில்லையே, இந்தா ஒரு கார்னு கொடுத்துட்டான், ஒரே சந்தோஷம் கார வாங்கிட்டு. சரி என்னடா பண்ண போறான்னா, கார் எடுத்து போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன தெரியும், பிச்சை எடுக்கிறதா தெரியாது, அதை தாண்டி போறது என்ன தெரியல. அப்ப நம்மால யோசிப்பது என்னவா இருக்கு, இதுதான் தெரியுது. எல்லாம் மெட்ராஸ்லாம் கார் வாங்குற வரைக்கும் நல்லா இருக்கு, வாங்கின பிறகுதான் தெரியறது எங்க வைக்கிறது சுவாமி, எப்படி மெயின்டைன் பண்ணுது சுவாமி, இவன் இடிச்சுதானாங்க முன்னாடி அவனா, எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பூர்த்தியா. அப்புறம் யோசிக்கிறாரு, இதுக்கு பதிலாக வேறதான ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா, வேறெல்லாம் யோசிக்கிறோம் அழகா. இப்ப நம்முடைய யோசனையில என்ன இருக்கும், எனக்கு இன்னைக்கு வேணுங்கிறது நாளைக்கு வேண்டாம்னு மாறும், இன்னைக்கு வேண்டாம்ங்கிறது நாளைக்கு வேணும்னு மாறலாம். ஆனால் எம்பெருமான் திறத்திலே அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால், எப்பவும் நமக்கு எது வேணுமோ அதை கொடுப்பதிலே எம்பெருமான் ஆனந்தகரமாக இருக்கிறார். நாமெல்லாம் அஞ்ஞர்கள், அவனுக்கு என்ன சர்வஜ்ஞன். நாமெல்லாம் அசக்தர்கள், அவன் சர்வசக்தன் அவன் எம்பெருமான். இப்ப இந்த பொறுப்பை நம்ம எப்படி பண்றோம், இப்போ சுதர்சன அழ்வார் இன்னைக்கு நம்ம மாத்திர எழுந்திரும்படியான பாக்கியமா இருந்தது, அவரை சேவிப்பதே நமக்கு கிடைச்ச கைங்கரியம், இது பரம பாக்கியம். சுதர்சனாழ்வார் மட்டுமா எழுந்துருடினார், அவரை உபாசித்து இருக்கக்கூடிய நிறைய சுவாமிகளும் நமக்கு எழுந்துருடினாரு. அந்த சுவாமிகள் மட்டுமா எழுந்துருடினா, எத்தனை அடியார்கள் ஒரு குழாமாக கூடி இருந்தாரு. அப்ப அந்த இடத்துல என்னாரா, எம்பெருமான் சாட்சாத் பிரத்யக்ஷமாகிறான், சாட்சாத் எம்பெருமானுக்கு அது பரம ஆனந்தகரமாக அமைகிறது. இப்ப இங்க பண்ணக்கூடிய ஹோமத்தினுடைய பயன் உங்களுக்கு வெறும் இதோட மட்டும் இல்லை, இந்த தனத்தால அங்க பாடசாலை கோஷாலை எல்லாம் அற்புதமா நடக்குது, இது ஒரு வியாச அற்புதமா. இந்த தானமும் ஒரு ரொம்ப பிரயோஜனகரமான ஒரு கைங்கரியத்துக்கு போய் சேரும்படியாக அமையப்பெறுகிறது. சொன்ன ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரு கல்ல 1000 மாங்கா இருக்க நமக்காக, பற்பல விஷயங்களையும் சேர்த்து பயனுடையதாக ஆக்க வருது. அப்படிலாம் படிச்சு பாடசாலை வந்த குழந்தைகள் தான் வாழும். இன்னைக்கு இவ்வளவு அற்புதமா இருக்கா, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல முதல் முதல்ல ஒரு உற்சவத்தை பிரம்மோத்சவத்தை பாடசாலையே பண்ணினாங்க. வா படிச்சுட்டு இருக்கிறச்சு, இமாச்சராத்திர ஆகமத்தை கத்துண்டு ஊரே வியந்து பார்த்தது, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லையா, அற்புதமா அப்படின்னு கொண்டாடி பார்க்கும்படியா இருக்கு.
இப்படி ஒவ்வொன்று தெரியும். திவ்ய பிரபந்தமாகட்டும், சொல்லி தரக்கூடிய அந்த பாஷணங்கள், அந்த உபன்யாசமாக பண்ணக்கூடியதாகட்டும், இப்படிப்பட்ட அடியார்களை வளர்த்து வளர்த்து கொண்டு வருவது தான் நாளைக்கு வைணவத்தை நாம் காப்பாற்றக்கூடிய செயல். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த குழந்தைகள்லாம் லைஃப்ல நிறைய செட்டில் ஆகணுங்கிறது தான் ரொம்ப ஆசையாகும். அவர்கள்லாம் கஷ்டாசிரமத்தில் வந்து இன்னும் பூர்த்தியாக கைங்கரியத்தை வந்து வழிவழி ஆட்சேகிடணும். அந்த சதகம் சொல்றதோ ஸ்லோகம் சொல்றதோ வேற யாரும் நெருங்கவே முடியாது. ஏன்னா அந்த அர்ச்சக பரம்பரைவு பகவான் கொடுத்த கிஃப்ட். இந்த திவ்ய பிரபந்தம் சொல்றதோ மொத்தத்தோ அவளை நெருங்க முடியாது. ஏன்னா ரங்கநாதர் அவளை கொடுத்துருக்கிற கிஃப்ட். இப்படி இதெல்லாம் பயனுள்ளதாக மாற்றணும். இப்படி மாத்தினாதான் நாளைக்கு நமக்கு அங்க போனா ஒரு திவ்யதேசம் இருக்கும். இல்லைன்னா எங்க இருக்கும்? கூகுள் மேப்ல மட்டும்தான் இருக்கும். போய் ஸ்பாட்ல பார்த்தா எங்க காணுமே இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஏன் காரணம்? திவ்யதேசங்கள்ல பணம் கொடுத்துட்டோம், அங்க கோயில் கட்டிட்டோம், மதில் கட்டிட்டோம், அங்க பெருமாளுக்கு ஒரு புளியோதர பணம் கொடுத்துட்டோம், தரியாரம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதால் அந்த திவ்யதேசம் வாழுமா? யாரால வாழும்? கைங்கரிய பரதர்களாக இருந்தாலும் வாழும். இந்த மாதிரி சுவாமிகள் அங்க இருக்கணும். அவர்களுடைய வாழ்ச்சி தான் திவ்யதேசத்தை வாழ வைக்கும். நாம திவ்யதேசத்தை பெருமான் பேர்ல இருக்கிற பிரீத்தி உண்மையா அப்படின்னு சொன்னா அந்த பிரீத்தி எங்க வரைக்கும் போகணும்? திவ்யதேசத்துல பண்ணுகிற கைங்கரிய மலர்கள் வரைக்கும் போகணும். அப்பாவிடத்துல போய் அவரை கேட்டா என்ன அவருக்கு மெயின் முக்கியம்? என் பொண்ணு நன்னா செட்டில் ஆகணும், அதுதாங்கிற ரகம். இவரை கேட்டா பையனுக்கு எல்லா சௌகரியமும் அமைய பெறணும். இப்போ ஒரு ஹோல் திங் என்னவா இருக்க வாளுக்கு? தன்னைங்கிறது மாதிரி, தன்னைங்கிறது மாறி போய் என்னவா இருக்கு? தன்னுடைய சம்பந்தம் பெற்ற குழந்தை, தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எம்பெருமானை தொடர்ந்து பாதுகாத்திருப்பவர்கள் யாருன்னா இந்த மாதிரி பற்பல திவ்யதேசங்களிலிருந்து கைங்கரியங்களை வழுவிதா அடிமை செய்யக்கூடியவர்கள். நாம் அந்த பெருமானை சேவிக்காம கூட விட்டுவிடலாம். திவ்யதேசத்துக்கு போறது கூட போகாம இருக்கலாம். இங்க போகாம இருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அந்த திவ்யதேச பரர்களை ரட்சித்தல், எப்படியெல்லாம் ரட்சிக்கிறது அவர்களை? அவர்களுக்கு வேண்டிய வித்தியைகளை இன்னும் எப்படி ஊக்குவிக்கலாம்? அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை மற்றது என்ன பண்ணி தரலாம்? அழகாங்க என்று எத்தனையோ பண்ணுபடியான உதவியா இருக்கணும். அப்படி பண்ண பண்ணதான் சம்பிரதாயம் அடுத்த லெவலுக்கு முன்னேறும். மோஸ்ட்லி ஸ்ரீவைஷ்ணவாட இந்த பொண்ணு கடைசி கல்யாணம் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம் பொருத்தியா. ஏன்னா இந்த கைங்கரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவே நாம் யோசிக்கும்படியா இருக்கும். அழகா ஸோ இங்க ஒரு இதுல ஒரு எங்கேஜ் ஒரு குழந்தை ஏதோ வந்திருக்குன்னா ரொம்ப அதிசயமா இருக்கு நமக்கு. ஸோ ஸோ இந்த எங்கேஜ்ல ஒரு பையன் அப்படி கேட்கறான் அப்படின்னு இருக்குன்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. குட்டி குழந்தை சொல்றான்னா பரம திருப்தியா இருக்கு. அழகாங்கேந்து இப்படிதான் குழந்தைகளை வளர்ச்சியே வளர்க்கச்சேயே வளர்த்து கொண்டு வரும். அதுக்குதான் மார்கழி மாசத்துல ஆண்டாளுடைய திருப்பாவே நமக்கு வழிகாட்டுறது என்னன்னா செல்வ சிறுமியர் தாள் எல்லாரையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகணும். சின்ன வயசு உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. நான் சொல்றேன் இவர் இல்ல, இவர் எப்பவும் யங், இவர் எப்பவுமே இவருக்கு பரம யங். இவர் வந்து போனா போறதுல எனக்கு நல்லா ஓடி கூட வந்துருவாரு கிடு இருக்கிறவர்களை உருவாக்குவது, அவர்களை அடுத்த கைங்கரித்து கொண்டு வருவது நம்முடைய முக்கியம். இப்ப சுவாமி நாங்கெல்லாம் வந்தாச்சு ஜலாயிரம் இங்க 1000 இருக்கும், இவாள்லாம் அங்க கைங்கரம் பண்ண போறா. என்ன பண்ண போறோம்? இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மாதிரி. எப்படி ஒரு ஆபீஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இருந்தாதான் செயல்பட முடியுமோ, ஜஸ்ட் பேக் அண்ட் மட்டும் வச்சு நடக்க முடியுமா? ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் வச்சு மட்டும் நடக்க முடியுமா? அது போல திவ்யதேசத்துக்கு எப்பெருமானை ரட்சிப்பதற்காக இருப்பவரோட பக்கம் தான், இன்னொரு பக்கம் நாம நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தானே பயன்படுத்தி இருக்கோம்னா அது இதையோட சேரும்படியாக வைக்க வேண்டும். கைங்கரியத்தை உபயோகரமாக மாறும்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சாநித்தியம் இங்கே கிடைக்கப்பட்டது. அது இந்த சுவாமியுடைய திருவள்ளம்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் விடாத தன் மனசுல ஆர்வம் பெருகி குளிப்பார், அமரர் தொடப்படுவாருன்னு இவருடைய ஏஜ பார்த்து தலையை சுத்திட்டேன் அங்கிருந்து. முதல்ல கேட்கறச்சு அதுல விடாத பல கிளாஸ் தொடர்ந்து கேட்கறதும், அது விடாத எக்ஸ்பிரசிவா இருக்கிறதும், அந்த மாதிரி வைக்கிறதே அவர குழந்தையா வச்சுட்டு இருக்கு. நமக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கு, தொடர்ந்து பண்ணச்சே பேசறச்சே அது அப்பா சமாளிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமாக ஆக்காதபடி இதுவே பிரயோஜனமாக அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவருடைய நல்ல எண்ணம் தான். அத போல அவருடைய குமாரத்தை அமையம் பெற்றதும், அவருடைய மாப்பிள்ளை, இது எல்லாருடைய அற்புதமான மனசுதான் இன்னைக்கு சுதர்சன சதகத்தோட சேர்ந்த ஹோமம் ஆச்சு. மத்த இடங்கள்லாம் பண்ணது எம்பெருமான் சுதசராழ்வார் எழுந்துள்ளார் ஹோமம் நடக்கும், ஆனா பூர்த்தியா சதகத்தோட ஆகக்கூடிய பாக்கியம் இங்க அற்புதமா கிடைக்கப்பெற்றது. வெரி குட். இந்த வார்த்தை தான் எம்பெருமான் நடத்தி கொடுக்கிறார்.
மேலும் மேலும் இங்கு குடிமீறக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் எபிரமானுடைய திருகையத்தும் கிருபைக்கு பாத்திரபூதமாகி சதா சர்வகாலமும் மனசை கைங்கரியத்திலே பூர்த்தியாக நியமிக்கும்படியாக ஆகி நமது விதேசத்தை ரட்சிக்கிறதாகட்டும் பிரமாணங்களை காப்பாற்றுறதாகட்டும் உங்க கையிலையும் முக்கியமா பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற உணர்வோட மெயினா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி செயல்படும்படியாக இருப்பது எபிரமானுக்கு உகப்பான செயல். பொறுமையாக கேட்டிருந்த உங்களுக்கும் என செவி குணவில்லாதவழுதான் செய்து வைத்திருக்கும் ஏற்படும் அப்படின்னு அதற்காக நீங்க இருந்தது அதற்கும் பல்லாண்டு பாடுகிறோம் அழகா. ஸோ நாம் தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் இப்படிப்பட்ட கைங்கரியங்களை அன்பைப்போம், மற்றவர்களையும் அதில் ஈடுபடுத்தி காண்பிச்சு கொடுக்கும். நாம நம்மளால முடியாட்டியும் மற்றவர்களுக்கு கை காட்டி கொடுக்கலாம், நீங்களும் இதை பண்ணலாம், நீங்களும் இப்படிப்பட்ட கைங்கரியங்களை சேர்ந்திருந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அழகா. எதுக்கோ யார் யாரோ மார்க்கெட்டிங் பண்றான், படத்தை பார்த்துட்டு அதை சொல்றான், ஏ ரொம்ப நல்லா இருந்துடும் நீ மறக்காம போகணுண்டாங்க. உனக்கு கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா நீயே தான் அதுல மார்க்கெட்டிங் ஆபீசரா. அப்ப நம்மளோட டியூட்டி என்ன, நல்லது நடக்கிறச்சே நாம மற்றவர்களுக்கு தைரியமா போய் மார்க்கெட்டிங் பண்றத அவசியம் எடுத்துக்கொள்ள வேணும். அதுவே ஒரு கைங்கரி, எல்லாருக்கும் அறிவிப்பது இருக்கே அதுவே எம்பெருமானுக்கு பிடிச்ச சிறந்த கைங்கரியம். கைங்கரிய ஸ்ரீ வர்த்ததான் அபிவர்த்ததான் நிறைய மகிழ்ச்சிகளை பார்த்தது நமக்கு பரம திருப்தி. மேலும் மேலும் இந்த கைங்கரியம் வளரட்டோடா. அவருடைய ரிலேஷன் தான் பாலாஜி சுவாமி அந்த டீச்சர் உட்கார்ந்து இந்த டீச்சர் இருக்காரு பாருங்க மும்முக்ஷு நல்லா உயரத்துக்கு வந்து எங்க இருக்கீங்க அந்த பெருமாள் கோயில் நரசிம்மர் கோயில் இருக்கேன் குமரன்.